சட்டசபைக்கு போலான்னு புறப்பட்டிருந்தேன். ஆண்டவர்கிட்ட வந்து போன் வந்தது, உடனே வந்துட்டேன். பிரதமரை பார்க்கலான்னு புறப்பட்டுக்கிட்டு இருந்தேன், ஆண்டவர்கிட்ட வந்து போன் வந்தது, வந்துட்டேன். நான் கூட திருப்பதி 7 மணியான தரிசனம் பண்ணலாம்னு புறப்பட்டேன், திடீர்னு ஆண்டவர்கிட்ட வந்து போன் வந்துச்சு. திருப்பதி 7 மணியான எப்ப வேணாலும் தரிசனம் பண்ணிக்கலாம், என்ன பொறுத்த வரைக்கும் ஆண்டவருடைய தரிசனம் தான் எனக்கு முக்கியம், அதான் புறப்பட்டு வந்துட்டேன். என்னவா இருக்கும், ஆண்டவர் வந்தா தெரியும். நம்ம எல்லாம் காரணம் இல்லாம ஆண்டவர் வர சொல்ல மாட்டாரியா? ஆண்டவர் வராரியா? நம்ம தொகுதி எம்எல்ஏங்க. எப்படி எம்எல்ஏ ஆனா? உங்க தேவாலதான். யோ, உன் பொண்ணு கல்யாணத்தை எத்தனை லட்சம் செலவு பண்ணி எவ்வளவு ஆடம்பரமா நடத்தி வச்சாரு ஐயா, அதை மறந்துட்டியா? நீ மட்டும் என்ன பெருசா பேசுற, உன் பையனுக்கு மெடிக்கல் சீட்டு கிடைச்சது ஐயா தேவாலதானே? யோ, ஏன் அனாவசியமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நல்லா இருக்க, சிட்டியோட சட்டம் ஒழுங்கு எல்லாம் உங்க கையில தானே இருக்கு. ஆமா, நீங்க எப்படி டிஐஜி ஆனீங்க? சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா இருந்த உங்களை ஒரே ராத்திரில டிஐஜி ஆக்குனது ஐயா தானே? ஆக கூடி என் செல்வாக்கு தான் உங்களை தலை நிமிர வச்சது. அடுத்தவங்களுக்கு சல்யூட் அடிச்சிட்டு இருந்த இவனை பார்த்து 1000 பேர் சல்யூட் அடிக்க வச்சது நான் தான் நீ சொல்ற. பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு இருந்த இவனை மந்திரி ஆக்குனது நான் தான் நீ சொல்ற. போஸ்டர் ஒட்டிட்டு இருந்த இவனை எம்எல்ஏ ஆக்குனது நான் தான் நீயும் சொல்ற. அப்பேற்பட்ட செல்வாக்குள்ள நான் அனுப்பின ஆளுங்களை நேத்து இடைத்தேர்தலுக்கு ஓட்டு கேட்க போனா யாரோ புளியந்தோப்புல ரவுடி என் ஆளை அடிச்சு கைய கால முறிச்சு பல்ல உடைச்சு அனுப்பி இருக்கிறான். ஓட்டு கேட்க போற மத்தவங்களையும் அடிச்சு விரட்டி இருக்கிறான். சரி, நியாயமா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் கொடுத்தா அந்த இன்ஸ்பெக்டரும் அந்த புளியந்தோப்பு ரவுடியோட சேர்ந்து நம்ம ஆளுங்களை அடிச்சிருக்கிறான். ஏப்பா, இதுக்குதான் உன்னை மந்திரி ஆக்கினேனா? இதுக்குதான் உன்னை எம்எல்ஏ ஆக்கினேனா? இதுக்குதான் உன்னை டிஐஜி ஆக்கினேனா? கேவலம் ஒரு ரவுடி பையன், அவனுக்கெனே அவ்வளவு செல்வாக்கு? சட்டத்தையும் ஒழுங்கையும் காப்பாத்துறோம்னு நீங்க நெஞ்ச நிமித்திக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்ட கையையும் வயிற்றையும் தொட்டு பாருங்க. என்ன மீறிய ஒரு ரவுடி ராஜ்யம் நடத்துறான், அதை நீங்களா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? என் முன்னாடி மட்டும் தாப்பா நீங்க கைய கட்டி நிக்கணும், என்ன எதுக்குறவங்க முன்னாடி இல்ல. நான் வேட்டி மடிச்சு கட்டினேன்னா என்ன ஆகும் தெரியும் இல்ல? ஐயா, அவசரப்படாதீங்க ஐயா, ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, அவளை நான் கொண்டாந்து நிறுத்துறேன். இன்னும் 24 மணி நேரத்துல அந்த ரவுடி லாக்கப்ல இருக்கணும்னா ஈச்சம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் விஜய உடனே அடையாறுக்க மாத்து. உங்க டிபார்ட்மெண்ட்லயே அந்த ரவுடி ராஜாவோட மோதறதுக்கு அவன் ஒருத்தனுக்கு தான் தில் இருக்கு. எஸ் சார். வரங்க இன்ஸ்பெக்டர் விஜய். அந்த ஸ்டேஷன்ல நீ வேலை இல்லாம இருந்திருப்ப, இப்ப உனக்கு வேலை போட்டு கொடுத்திருக்கேன். உன்னையே அழிக்கிற வேலை.